ஹரி ஓம். ஆண்டாள் கிருஷ்ண திருவடிகளே சரணம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஆழ்வார் பேயாழ்வார். பேயாழ்வார் திருவடிகளே சரணம். பேயாழ்வார் திருமயிலை, இப்போ சொல்கிறோம் இல்லைங்களா, மயிலாப்பூர்னு சொல்கிறோம் இல்லைங்களா. இந்த மயிலாப்பூர் சிவனுக்கும் சரி பெருமாளுக்கும் சரி ரொம்ப ஆச்சரியமான கோயில்கள் இருக்கக்கூடிய ஸ்தலம். இந்த கைலயம், இந்த திரு மயிலைன்னு சொல்லக்கூடிய இந்த மயிலாப்பூர், இந்த மயிலாப்பூர் திவ்யதேசத்தில் பகவான் பேயாழ்வார் அவதாரம் பண்ணுறார். எப்போ அவதாரம் பண்ணுறாருன்னா, அதே 7ஆம் நூற்றாண்டில் சித்தாத்திரி ஐப்பசி மாதத்தில் வளர்பிறை பொருந்திய தசமி திதியில் வியாழக்கிழமை அன்னைக்கு சதய நட்சத்திரத்தில் எம்பெருமானோட பாஞ்சசன்யங்களை உணர்க்கக்கூடிய வாளோட நாந்தகம் அப்படிங்கக்கூடிய வாளோட அம்சமாக அந்த கோயில் கிணற்றில் செவ்வள்ளி மலரின் கண்ணில் அவதாரம் பண்ணுறார். இப்போ நம்மளுக்கு எல்லாம் ஒரு சந்தேகம் வரும், பொய்கையார் தாமர மலரில் அவதாரம் பண்ணுறார், பேயாழ்வார் மல்லிகை புதர் கொடியிருக்கக்கூடிய அந்த மல்லிகை மலர் கொடி இருக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய நீலோத்பல மலரில் அவதாரம் பண்ணுறார், பேயாழ்வார் வந்து கோயில் இருக்கக்கூடிய கிணத்துல இருக்கக்கூடிய நீலோத்பல மலரில் அவதாரம் பண்ணுறார் அப்படின்னு நம்ம படிக்கிறோம். இப்படி 3 ஆழ்வார்களும் தாமரப்பூலையும் நீலோத்பலத்திலையும் செவ்வரளியிலும் அவதாரம் பண்ணுறாங்களே, இதெல்லாம் இந்த காலத்து குழந்தை கேட்பாங்க, இதெல்லாம் நம்புகிற மாதிரி இருக்காமா? இது கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி இருக்கிறவங்களுக்கு இது ஒன்றும் பெரிய விஷயமா இருக்காது. ஏன்னா நம்மளை அப்படி வளர்த்தனாங்க, பகவானோட குணங்கள் அத்தனையும் சத்தியம் 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 அப்படின்னு சொல்லி நம்மளெல்லாம் வளர்த்துறாங்க. அதனால் பகவானோட குணங்களை கேட்கும் போது நம்மளுக்குள்ளார நம்மளோட இமேஜினேஷன் நாங்கள் நேராக பகவான்கிட்டேயே போகும். பகவான் வந்து ஆஹா பொய்கையாழ்வார் அவதாரம் பண்ணினேன், இந்த நம்ம ஸ்தலத்துக்கு போகும்போது பொய்கையார் ஓ இந்த குளத்தில் தானே பொற்றாமரையில் அவதாரம் பண்ணினார், இந்த குதிரச்சி இடத்துல தானே அவர் வந்து நீலோத்பல மலரில் அவதாரம் பண்ணினார், இந்த கிணத்துல தானே செவ்வழி மலரில் அவதாரம் பண்ணினார் அப்படிங்கிற எண்ணம் வரும். அதை நம்ம என்ன சொல்லிட்டோம், நாளாக நாளாக அறிவியல் விஞ்ஞானம் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டு இதெல்லாம் உண்மைன்னு ஆராய ஆரம்பிச்சிட்டோம். இதோட அர்த்தம் என்னன்னா, ஒரு தாய் தன் குழந்தை மேலே உண்மையாக பாசம் வச்சிருக்கிறாளா இல்லை நடிக்கிறாளா அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு சமம். இந்த மாதிரியான புராண இதிகாசங்கள்லாம் நடந்ததா இல்லை இவங்க கதை கட்டுறாங்களா அப்படின்னு நினைக்கிறதுக்கு வந்து ஒரு தாயோட அன்பை சந்தேகப்படுற மாதிரி, ஒரு தந்தையோட கவனத்தை சந்தேகப்படுற மாதிரி, ஒரு குருவோட அரவணைப்பு, ஒரு குருவோட இப்போ சொல்கிறாங்களே கேரிங், அந்த மாதிரியான ஒரு விஷயத்து மாதிரி சந்தேகப்படுற மாதிரி. அதனால் தயவு செய்து இந்த மாதிரியான புராதன இதிகாசங்களை ஒரு காலமும் பழிக்காதீங்க, அது மிகப்பெரிய பழிபாவத்தில் நம்மளை சேர்த்து விட்டுரும். நம்ம குழந்தைகளுக்கு புண்ணியத்தை தேடித்தரமோ இல்லையோ பாவங்களை தேடித்தராமல் இருக்கணும். அதனால் உங்களெல்லாம் தயை கூர்ந்து கேட்டுக்கிறேன், தயவு செய்து யாரும் நம்மளோட புராணங்களையோ இதிகாசங்களையோ அவமானப்படுத்துறதுக்கோ அசிங்கப்படுறதுக்கோ விட்டுடாதீங்க, நீங்களும் அந்த தவறை செய்யாதீங்க. சரி, நம்ம பேயாழ்வாரோட வரலாம், பேயாழ்வாரை பற்றி பேசலாம். நம்ம பேயாழ்வாரோட மனம் இளமையிலேயே கல்வியில் பதிஞ்சது, தாழ்வார்கள் பெருமாளோட திருவடியிலையும் பெருமாளோட கல்யாண குணங்களில் இருந்தது. இவருக்கு கல்வியில் கொஞ்சம் நாட்டம் வந்தது, எல்லா நூற்பொருள்களுக்கும் அவருக்கு ஈஸியாக புரிஞ்சது, அவரால் எல்லா புத்தகங்களையும் ரொம்ப எளிதாக புரிஞ்சிக்க முடிஞ்சது. அவரோட மனம் எப்படி வந்து ஒரு காந்தத்தை இருக்கிற இடத்துல பக்கத்தில் ஒரு இரும்பூசி வச்சா இழுக்குமோ அது மாதிரி இந்த படித்ததுக்கான ஒரு அனுபவத்தை முழுக்க உணர்ந்ததுனால அவரோட மனம் பெருமாளோட திருவடிகள் பக்கம் இழுத்தது. ஞானம் ரொம்ப பெருக பெருக உண்மை நிலை உணர்ந்து பகவானே பரம்பொருள் அப்படிங்கிறத கொண்டதுனால அவரோட மனம் முழுக்க முழுக்க திருமாலோட திருகுணங்களே கல்யாண குணங்களே நிரம்பி இருந்தது. அவருடைய அனைத்து செயல்களும் திருமாலை நோக்கியே இருந்தது.